திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் காற்று மாசு நிமித்தமாக மட்டும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழந்து போகிறார்கள் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் எடுத்த அந்த ஆய்வின் அடிப்படையில் சுமார் 16.7 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் காற்று மாசினாலே உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் வெளியானதை அடுத்து அதை பார்க்கும் பொழுது சுமார் 29% பேர், அதிலும் நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பவர்கள், குறிப்பிட்ட இந்த காற்று மாசினால் மாத்திரமே பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் காற்று மாசினாலே ஆண்டுதோறும் உயிரிழக்கிறார்கள் என்று பிஎம்ஜே தன்னுடைய ஆய்வின் அடிப்படையில் தெரிவித்திருக்கிறது. என் அன்பு தேவடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதன் வாழ்வதற்கு இன்றியமையாததாக நாம் குடிக்கிற நீரும் அதே போல நாம் சுவாசிக்கிற காற்றும் காணப்படுகிறது. ஆனால் அதே காற்று இன்றைக்கு மனிதனை அழிக்கக்கூடிய ஒரு உயிர்கொல்லியாக மாறிவிட்டதை எண்ணி வேதனையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமான இயற்கை ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் மனிதனே அதை அழிவுக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை எண்ணி நாம் வேதனையோடு அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவடைய பிள்ளைகளே, மின்சக்தியை உருவாக்க பயன்படுத்தப்படும் நிலக்கரி அதிலிருந்து வெளியாகிற புகை நிமித்தமாகவும், அதே போல போக்குவரத்து சாதனங்கள் நிமித்தமாக வெளியாகிற புகை நிமித்தமாகவும், தொழிற்சாலைகளிலிருந்து வெளியாகும் புகை நிமித்தமாகவும் காற்று மாசு அதிகப்படியாக ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அதிலும் இந்தியாவில் அதிகப்படியாக இன்றைக்கு நம்முடைய தலைநகர் டெல்லி பகுதியிலே தான் அதிகப்படியான காற்று மாசு குறியீடு காணப்பட்டு மக்கள் தொடர்ந்து சுவாச கோளாறினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான மாசு ஏற்பட்டு உயிரிழக்கிற நாடுகளில் 2வதாக காணப்படுகிறது. ஆகவே பாரத்தோடு இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் மனமிறங்கி இந்த காரியங்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்முடைய மக்களும் அதே போல தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களும் கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை தடுப்பதற்கு நம்மால் முடிந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே அதிகரித்து வருகிற காற்று மாசு பிரச்சனை நிமித்தமாக தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே, இந்த பொல்யூஷனினாலே ஆண்டவரே உயிரிழப்புகள் ஆண்டவரே 2 மில்லியனுக்கும் அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிறது என்று சொல்லப்படுகிறதப்பா. இப்பொழுதும் நாங்கள் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. எங்களுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் வரும் நாட்களிலே கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து இதை முற்றிலும் கண்ட்ரோல் பண்ண ஆண்டவர் நீங்கள் கிருபை தாங்க. எங்களுடைய ஜனங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க ஆண்டவரே தகப்பனே, எப்படி இந்த எரிசக்தி தொழிற்சாலை ஆண்டவரே தகப்பனே, அதே போல ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்துகிற வாகனங்களில் உண்டாகிற புகை ஆண்டவரே இது தடுக்கப்பட முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே கூடுதல் நடவடிக்கைகள் பேரிலே இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர சரிப்படுத்த போதுமான நடவடிக்கைகளை எங்களுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எடுக்க ஆண்டவரே நீங்கள் ஞானமுள்ள இருதயத்தை அதில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நகரங்களை குறிப்பாக ஆண்டவரே புதுடில்லியை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். டெல்லி பகுதியிலே ஜனங்கள் ஆண்டவரே இந்த சுவாச கோளாறினால் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே இந்த காற்று மாசு குறியீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீங்கள் தாமே இதை கட்டுப்படுத்தி ஒரு நல்ல ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வந்து ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.